அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் 2022 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் மீனராசி அன்பர்கள் எதெல்லாம் செய்யணும், செய்து முடிக்கணும்னு, சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை கடந்த வருடங்கள் 2-3 வருடங்களாகவே அவங்க செய்துள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு 20% மீனராசி அன்பர்கள் தான் பரவாயில்ல, குட், வெல் அண்ட் குட் அப்படிங்கிற பொசிஷனில் ஒரு 20% மீனராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீதம் உள்ள 80% மீனராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் அகப்பட்டு இருக்கிறார்கள்.
குறிப்பா பொருள் இழப்பு, தன்னிட தந்து எல்லா பணங்காசையும் இழந்து முதலீடு போட்டு பிசினஸ் நடக்காம அதுல லாக் ஆயிட்டு அப்புறம் அதை மீட்கறதுக்கு ஒரு என்ற கடன் வாங்குறது, அந்த கடனுக்கு ஒரு வட்டி, வட்டிக்கு ஒரு கடன், இப்படின்னு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய மீனராசி என்பர்களே, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் சாமி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த வருடம் 2022 ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். மீனராசிக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாவது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனத்தை பார்க்கிறார். அதே போல ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் திரிகோண தொடர்புல மீனத்தை பார்க்கிறார். அப்ப ராகு பார்த்து, கேது பார்த்து, சனியும் பார்த்து, மூன்று குரூர கிரகங்கள் மீனராசியை பார்த்த காரணத்தினாலே பலவிதமான இன்னல்கள், அங்க வளர்ச்சி நோய்களாகட்டும் கடன் ஆகட்டும் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நோய்னா நோய் வளர்ந்திருக்கும், கடன்னா கடன் வளர்ந்திருக்கும், பிரச்சனைனா பிரச்சனை வளர்ந்திருக்கும், உறவு முறைகள்னா உறவு முறைகள் வளர்ந்திருக்கும். அப்ப இவையெல்லாம் எப்ப தீரும், இந்த வருஷத்துல நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீனராசி என்பர்களே, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதா, உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கும், வேலையா இருந்தா வேலை பிரச்சனைகள், வேலையா, தொழிலா, குடும்பமா, கணவன் மனைவி ஒற்றுமையா, உறவு முறைகளா, உடன் பிறந்தவர்களா, பெற்றோர்களா, உங்களுடைய ஆரோக்கியமா, கடன் சுமைகளா, அல்லது பேர் புகழா, அல்லது பதவியா, பட்டமா, அந்தஸ்தா, கல்வியா, பயணமா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நான் சொன்னேன் இந்த வருஷத்துல இரண்டு டிரான்சிட்ஸ் இருக்கு. முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி, அது மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி நாளவரையில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டுக்கு வருகிறார். அதே போல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது 8வது வீட்டில் போய் மறைகிறார். அப்ப அந்த ராகுவும் கேதுவும் 2:8 அமர்ந்து, அப்ப தனஸ்தானம் ஆச்சு சாமி, 2வது வீட்டில் போய் ராகு வந்து உட்காந்துட்டாருன்னா பணம் காசு வராதா, அப்ப என் பணத்தை பறிச்சுப்பாரா, என் பணத்தை கொண்டு போய் நான் எங்கேயாவது மாட்டிப்பனா, இப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையில்லை மீனராசி என்பர்களே. 2வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்க வீட்டுல 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப குரு ராகு தொடர்பு அது ஒரு யோகத்தை, சண்டாள யோகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சி, ராகுவால் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில நல்ல பண வரவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைகிறது. உங்களை தேடி பதவி, பட்டங்கள், அந்தஸ்துகள், பொறுப்புகள் இவையெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்க போட்ட முதலீடுகள்ல சிக்கல்ல இருக்கும்னாக்கா அதுல இருந்தா நீங்க மீட்டி எடுக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதை ரீஃபண்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்ப அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அது கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு முதலாளியா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு பெரிய லெவல்ல இருக்கலாம், அல்லது ஒரு அரசியலா இருக்கலாம், அதுக்கும் மேல உயர் அதிகாரத்துல இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அரசாங்கம் உங்களுக்கான தொந்தரவுகள், நீங்க செய்யக்கூடிய மறைமுகமான அந்த பிரச்சனைகள், மறைமுகமான தொழில்கள், அல்லது மறைமுகமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ், இதுலதான் நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாக்கா, நீங்க அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியான பரிகாரங்கள் அங்க செய்யலாம். ஒரு சண்டி ஹோமம்ன்றது, ஒரு அதிச்சண்டி, சதச்சண்டி, சகசர சண்டி, அந்த மாதிரிலாம் உங்க ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கணும். பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த நன்மை எனக்கு நடக்குமா, நான் ஜெயிப்பனா, இது எனக்கு நான் வின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான்
துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல எல்லாம் வல்லம் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.